இன்னைக்கு இப்போ புதினா ரசம். யூஸ்வலாக நம்ம கொத்தமல்லி போட்டு தான் ரசம் வைப்போம். புதினா போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரசம் வைக்கலான்னு ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து புதினா நல்லா சுத்தம் பண்ணி கழுவி இந்த மாதிரி ஒத்த ஒத்தியாக ஆஞ்சி வச்சா ஒரு கால் கப்பு புதினா. அப்புறம் வந்து புதினாவோட துவரம்பருப்பு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வேக வச்சதுன்னு வச்சுக்கோங்க. அதோடையே வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கும்போது ப்ரெஷர் குக்கரில் ஒரு தனியா 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் அந்த பருப்போடையே போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதோடையே 2 தக்காளியும் உள்ளே முக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வெளியில் எடுத்துட்டு தக்காளியை தனியாக எடுத்து இது மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப குழைய வேண்டாங்கிறதுனால தனியாக தக்காளியை நசுக்கி வச்சுருக்கேன். பருப்பு, தனியா, மிளகு, ஜீரகம், வெந்தயம், தனியா 1/2 ஸ்பூனு, கடுகு மிளகு 1/4 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், இது எல்லாத்தையும் தனியா, வெந்தயம், ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் பருப்போடு சேர்த்து துணி மஞ்சப்பொடி போட்டு 2 தக்காளி, உங்களுக்கு புளிப்பு வேணும்னா 3 கூட வைக்கலாம், ஆனால் 2 தக்காளி வச்சா போகிறோம். ஒரு அளவு ரசத்துக்கு 4 பேர் தக்காளியும் அந்த பருப்போடையே வச்சு வேக வச்சுருவோம். அதுக்கப்புறம் பருப்பு வெந்ததுக்கப்புறம் தக்காளியை தனியாக எடுத்து தோலை உரித்து இது மாதிரி கையால் மேஷ் பண்ணிக்குவோம். அப்புறம் புளி கரைசல் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி, அதை தண்ணியில் ஊற வச்சு புளி கரைசல், அப்புறம் மஞ்சப்பொடி தான் சொல்லிட்டேன், அப்புறம் நெய், கடுகு தாளிக்கிறதுக்கு உப்பு, தேவையான அளவு பெருங்காயம், இதுதான் வேணுங்கிறது. என்ன பண்ண போற? இப்ப ரசம் எப்படி வைக்கணும் உங்களுக்கு தான் தெரியுமே. புளிக்கரைசல் புளியை ஊத்துக்கணும். முதல்ல புளி ஊத்துக்கணுமா? ஆமா, எப்போ ரசம் வைக்கிற மாதிரிதான். புளிக்கரை சமைச்சு அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி ஆல்ரெடி பருப்பில் போட்டிருக்கேன், இருந்தாலும் மஞ்சப்பொடி சேர்த்தா உடம்புக்கு நல்லதுன்னு நான் கொஞ்சோண்டு போடுவேன். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, பெருங்காயம், கடா பெருங்காயம் இல்லையா, ரசம் கடா பெருங்காயம் போட்டால் ஆசனையாக இருக்கும். ஸோ புளி கரைசல், கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு அதை கொதிக்க வைக்கணும். இந்த மெயின் டைம் எந்த பாத்திரத்தில் வேணால் வைக்கலாம் இல்லையா, நீ வச்சுருக்க ஆயேசம் வச்சா நல்லா இருக்கும்னு வைக்கிறேன், எதில் வேணால் வைக்கலாம். மெயின் டைம் என்ன? இது இந்த பருப்பு இருக்கு இல்லையா, வேக வச்சுருக்கோம் அந்த பருப்பை, பருப்பு, தனியா, மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு பேஸ்டாட்டம் அரைச்சிக்கோங்க. ஓஹோ, மிக்ஸியில் அரைச்சது எப்படி இருக்கு? குட். நான் அரைச்ச பேஸ்ட் அரைச்ச பேஸ்ட் எடுத்துருங்க. எடுத்து
இன்னும் கொதிக்கவே இல்லையா? சின்ன வச்சு நான் அரைக்க போகும்போது தூண்டிடுச்சு மேம். இப்போ இந்த கொதிக்குது. இப்போ இந்த தக்காளி கியூரி வச்சுருப்போம் இல்லையா, அதை விடுங்க. அதுவும் கொதிக்கும்போது அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா பேஸ்ட்டு, தக்காளி இது வச்சோன்னா அது கொஞ்சம் கொதிக்கட்டும். அது ஆனால் ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வெந்த தக்காளி தான். கொஞ்சம் இருக்கணும் வச்சேன். இப்போ இது கொதிக்கணும், நிறைச்சு வரணும். நீங்கள் பார்த்துங்க, இல்லைன்னா அது வெளியில் கொட்டும். நுழைக்க ரசம்லாம் கொதிக்கக்கூடாது இல்லை, நுழைச்சி வரும்போது எடுத்துடணும். அப்புறம் ஒரு ஈர்ப்பு சட்டியை போட்டு சரி இதை வந்து கொதிக்கணும் இல்லையா, நுழைச்சி வரணும். ஓகே, கொதிக்கக்கூடாது. இன்னொரு இதில் நெய் ஒரு ஸ்பூன் விட்டு அரை ஸ்பூன் விட்டப்போ சார் கடுகு இந்த புதினா எப்போ போடுவேன். ஓ எடுத்து வச்சுட்டா ரொம்ப போடணும். ஓகே, வெடிச்சிடுச்சா? ஓகே, இப்போ நிறைச்சி பிரியறத பனைச்சிட்டு இந்த புதினா இருக்கு இல்லையா, புதினா உள்ளுக்குள்ளே நுழையாது போல இருக்கு. இறக்கி விடணும். நல்லா பெருசாக வச்சுக்கோங்க நீங்கள். அவ்வளோதான், ஒரு கொதி வந்து நிறைக்கணுமா? அணைச்சிட்டு அப்புறம் புதினா கிள்ளி போடணும். அவ்வளோதான், அணைச்சிட்டு போடணும். கொத்தமல்லி போடுவோம் இல்லையா, அது மாதிரி போடணும். ஸோ முடிஞ்சது அவ்வளோதான். இது வயிற்றுக்கு நல்லது, புதினா எப்போவுமே வாய்க்கு ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதோட கொத்தமல்லி தேவையில்லை, வேணும்னா சொல்லி போடுவோம். ரசம்னாலே கொத்தமல்லி வாசனை வேணும் நினைக்கிறவ, துணி உண்டு கொத்தமல்லியும் போட்டுருவோம். அதோட கிள்ளி போட்டுருவோம், கருவேப்பில முன்னாடியே போட்டிருக்கோம். அண்ணா கலந்து அந்த சூடுலேயே இந்த புதினா வாசனை அதில் இறங்கிடும், நல்லாயிருக்கும். இதுதான் புதினா ரசம். புதினா ரசம் ரெடி பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும், நல்லா வாசனை அடிக்குது. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.